இப்போ இலங்கை முறைப்படி எப்படி பீட்ரூட் சமைப்பது என்பதை பார்ப்போம். இதான் அந்த பீட்ரூட். இது ஜூஸ் அடித்து குடிக்கலாம். ஒற்றை தலை வரைக்கு திறமான சாமான். இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரே பண்ணி போட்டு ஜூஸாக புழிஞ்சு வெறும் வயிற்றில் குடித்தா தலையடி இல்லாமல் போடும். இப்போ நான் 2 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இப்போ பீட்ரூட் கறி சமைக்க போகிறேன். இப்போ பீட்ரூட் கறிக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஆனியன்ஸ், இப்போ கருவேப்பிலை குவாரண்டைமில் கிடைக்கல. இது லாஸ்ட் இயர் கழுவி காய வச்சு வெயிலில் காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். க்ரீன் சில்லி, ஆனியன்ஸ், கறி லீவ்ஸ், கடுகு, சீரகம், வெந்தயம்.
கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள். பெருஞ்சீரகத்தூள் நானே வறுத்து இடித்து அரைத்து வீட்டிலேயே தயாரித்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவா, கொஞ்சம் ஏலம், பெருஞ்சீரகம். இங்கே நெரு பிராண்ட் கூட அண்டு இப்படி வருது. சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பீட்ரூட்டுக்கு அவ்வளவு தூள் தேவையில்லை. கொஞ்சம் லெமன் விட்டு போடுங்க. பீட்ரூட் வர வளர்க்கலாம், சம்பல் போடலாம். பீட்ரூட் ஜூஸை அடித்து குடித்தால் ஒரு தலை பக்கம் தலையடி போகும். சாரி, சில பேருக்கு ஒன் சைட் ஹெடேக் இருக்கிறது. பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, அந்த ஹெடேக் வராது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க.
லாஸ்டில் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கொள்ளுங்க. பீட்ரூட் கறி ரெடி. இப்படி நீங்களும் சமைத்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல சுவையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இலங்கையில் இப்படித்தான் நாங்கள் பீட்ரூட் கறி வைப்பாங்க. இப்போ நான் ஒரு வெஜிடேபிள் சாப்பர் வாங்கியிருக்கிறேன், அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஒரு சாப்பர் வாங்கினான், இது வேர்த் ஆகும். இதில் வந்து நீங்கள் பொட்டேட்டோ எல்லாம் ஸ்கொயராக கட் பண்ணலாம், சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணலாம். பிளேட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இது கியூகம்பர் கட் பண்ணலாம், கேரட் ஸ்க்ரேப் பண்ணலாம். இதை கட் பண்ணினா இந்த பாக்ஸுக்குள்ள பீசஸ், இந்த கட் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள விடும். இது கிளீன் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாகும். இப்போ உங்கள்ட ஃபுட் ப்ரெஷர் அதில் இல்லாட்டி நீங்கள் இப்படி ஒரு சொப்பரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்கொயர். நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம். மாட்டிட்டு இதில் வந்து பொட்டேட்டோ நடி நடியாக ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு